அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஆலோசனை கூட்டம் நெல்லையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வடக்கு மாவட்ட தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் நெல்லை பரமசிவன் தலைமை வகித்தார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சுரேஷ்குமார் அமைப்பு செயலாளர் குமரேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் டிடிவி தினகரன் சுட்டிக்காட்டிய நிர்வாகிகள் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு செயல்படுது எனவும் கட்சி அறிவிக்கும் மக்கள் நலன் காக்கும் போராட்டங்களை வெற்றி பெற செய்வது எனவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் பொன்னுசாமி, மாநில எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஆவின் அண்ணாசாமி, தொழிற்சங்க துணைச் செயலாளர் முத்துராமன் ஆகியோர் கூட்டத்தில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். வடக்கு மாவட்டங்களான அம்பாசமுத்திரம், சங்கரன் கோவில், திருநெல்வேலி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதிய நிர்வாகிகளை சேர்ப்பது என கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதுடன் புதிய நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் பகுதிச் செயலாளர்கள் செல்வசேகர், பாளை ரமேஷ், ஸ்டார் ஐயப்பன், மாவட்ட மாணவரணி மகேஷ், கண்ணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கழக பேச்சாளர், மக்கள் செல்வர், தொண்டர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் டிடிபி அவர்களுடைய மேலான அமைக்கிறங்க, திருநெல்வேலி மாநகர வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி, சங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியுடைய உட்பட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், பேரவைக் கழக நிர்வாகிகள், சார்பணி செயலாளர்களுடைய ஆலோசனைக் கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கிராமங்கள் தூரம் கிளைகள் அமைப்பது, புத்து கமிட்டி அமைப்பது, நிர்வாகிகள் அமைப்பது மற்றும் கழகக் கொடி ஏற்றுவது என்று குறித்தும் வருகின்ற ஜூன் 10ஆம் தேதி மக்கள் சேவர்கள் நல்ல வரவு இருப்பதால் அவர் வரவிற்கு சிறப்பான ஏற்பாடுகள், இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான வரவேற்பை அளிக்க வேண்டும் என்பதை போன்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக மக்கள் சேவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை நல்கியிருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு ஒவ்வொரு கிராமங்கள் தூரமும் கிளைகளை அமைத்து விரைவில் ஒரு சிறப்பான மாவட்டமாக தேவையும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இங்கு இந்த கூட்டத்தின் சார்பாக 7 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். மக்கள் சேவர்களின் வருகை குறித்தும் கிளைகள் அமைப்பது குறித்தும் குறிப்பாக கடந்த வாரம் பாலை உண்டியத்துக்குட்பட்ட அரணமதிப்பாளர்களுக்கு கல்வி கோரியில் உயிர் வைத்த அவர்களுக்கு அஞ்சல் செய்வது மட்டுமல்லாமல் இறந்த குடும்பத்திற்கு போதிய நிதியையும் அரசு நிலையையும் அளிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நேற்று நடந்த தூத்துக்குடி மாவட்டம் கருவள ஒன்றியத்தைச் சேர்ந்த கழக உருவாயில் தற்கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதை வன்மையாக கண்டிப்பதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேவராசம் பலத்துறையால் அரசியல் பயிற்சி செய்வதற்கு ஆட்டோவை அனுமதிப்பதில்லை, குறுக்கி செல்வதற்கு ஒவ்வொரு நபர்களுக்கும் 30 ரூபாயை காணிக்கையாக நியமித்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் கோயிலுக்கு செல்லவிடாமல் செல்வதையினர் போன்ற கோயிலுக்கு செல்லவிடாமல் கடுபடியை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆகையால் கூட்டத்தின் நாயராக வனத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் இந்த நிலைப்பாட்டை நீங்கள் தலைவர்படி சீர் செய்யவில்லை என்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுமக்களை ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை கழகப் பெற்றவருடைய அனுமதியை பெற்று நடத்துவோம் என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம்.